இலங்கையில் தற்போது பௌத்த தேரரின் ஆட்சியே நடப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறிஸ்காந்தராஜா குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கு நீராவியடி பிள்ளையார் கோயிலில் இடம்பெற்ற சம்பவமே சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஸ்ரீலங்காவிலே நடைபெறுவது ஜனநாயக ஆட்சி அல்ல, பிக்குமனுடைய ஆட்சி. இரண்டு நாட்களுக்கு முன் முல்லைத்தீவு நீராவி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வை எங்களுக்கு அது வலியுறுத்தி இருக்கின்றது. நீதி செத்துவிட்டது, இந்த இலங்கையிலே நியாயம் செத்துவிட்டது. இங்கு நடைபெறுவது காட்டாட்சி. எங்களது மக்கள் யுத்தத்திலே தோற்று போய் இந்த 10 வருடமாக நாங்கள் போராடியது, எங்களை அது நிலத்தை விடுவித்து தாருங்கள், நாங்கள் தொழில் செய்வதற்கு ஏற்ற வகையில் வழி சமைத்து தாருங்கள், ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற எங்கள் மேற்கட்டரைகளை விடுவித்து தாருங்கள் என்றுதான் போராடினோம். ஆனால் இந்த போராட்ட யுகம் இன்று ஜனநாயக ஆட்சி செத்துவிட்டது, நீதி செத்துவிட்டது. சட்டவாளருக்கே பிக்கு அடிக்கின்றவன் வேலையும் அந்த பிக்குவை காப்பாற்றுவதற்காக போலீஸ் அதிகாரி பாடுபடுகின்றதை நான் எனது கண்முன்னே கண்டேன். அன்றைய அந்த நீராவி பிள்ளையார் ஆலயத்திலே நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயற்படுத்துவதற்கு இயலாது போன போலீஸ் அதிகாரி கைது செய்யப்படுவதோடு அங்கு அட்டகாசம் புரிந்த பிக்குகள் கைது செய்யப்படும் வரை தேர்தல் நோக்கத்துக்காகவோ தேர்தல் பிரச்சாரத்துக்காகவோ எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த வடபகுதி நோக்கி வரக்கூடாது என்பதை இந்த மக்கள் சார்பாக அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.